பத்து வருடங்களுக்கு முன்னர் இருந்த காங்கிரஸ் ஆட்சியுடன் ஒப்பிடுகையில் தமது ஆட்சியின் கீழ் இந்திய மீனவர்கள் பிரச்சினைகளை எதிர்கொள்வதில்லை என இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்தியாவின் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். தமது அரசாங்கம் இலங்கையுடன் சிறந்த ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்திக் கொண்டமையின் காரணமாகவே இந்திய மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தடுக்க முடிந்துள்ளதாக அவர் கூறினார். கச்சதீவு பிரச்சினையை காங்கிரஸ் அரசாங்கமே உருவாக்கியதாகவும் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இதனிடையே தமிழக மீனவர்களின் பிரச்சினைகளை தீர்க்கும் விடயத்தில் தோல்வியடைந்துள்ள பாரதிய ஜனதா கட்சி தனது தோல்விகளை மறைப்பதற்காக கச்சதீவு விடயத்தை கையில் எடுத்துள்ளதாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இந்தியாவின் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். கச்சதீவை மீட்பதற்காக தமிழக முதலமைச்சர் என்ற வகையில் பொதுமக்கள் முன்னிலையில் தான் முன்வைத்த நிபந்தனைகளை மோடி பூர்த்தி செய்ய தவறியுள்ளதாகவும் தமிழக முதல்வர் குற்றம் சாட்டியுள்ளார். கச்சதீவு விவகாரம் தொடர்பில் கலந்துரையாடப்படவில்லை என இலங்கை அமைச்சரொருவர் வெளியிட்டுள்ள அறிக்கையின் மூலம் பாரதிய ஜனதா கட்சியின் பொய் நாடகம் அம்பலமாகியுள்ளதாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கூறியதாக அந்த ஆங்கில ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதனிடையே கச்சதீவை மத்திய அரசாங்கத்தின் உதவியுடன் மீட்டெடுப்பதாக ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தல் தொகுதியில் போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தல் தொகுதியில் பலாப்பழ சின்னத்தில் போட்டியிடும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் தேர்தல் விஞ்ஞாபனம் நேற்று மாலை வெளியிடப்பட்டது. இலங்கை அரசாங்கம் கைப்பற்றியுள்ள 375 அதிகமான தமிழக மீனவர்களின் விசைப்படகுகளை மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாகவும் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கச்சதீவு விவகாரம் மற்றும் மீனவர் பிரச்சினை தொடர்பில் இன்று கடற்றொழில் அமைச்சரிடம் வினவப்பட்டது. நீங்களும் இந்த கச்சதீவு பிரச்சனை வந்து பெரும்பாலும் அது ஒரு தேர்தல் கோஷமாகத்தான் இருக்க முடியும். இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சரும் புதுச்சேரி முதலமைச்சரும் என்னோட கதைக்க வேணும் என்று சொல்லி அவையில் கோரிக்கை விடுத்திருக்கிறேன். அப்போ நான் அவையிட்ட கேட்டது வந்து எனக்கு ஒரு உத்தரவாதம் தர வேணும், இல்லை தாண்டி இங்கே வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபட மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை தர வேணும். அப்படி தந்தால் நான் கதைக்கிறது தயாரண்டு. அதுக்கிடையில் தேர்தல் வந்துட்டுது. அப்போ எனக்கு புதுச்சேரி முதலமைச்சருடைய அழைப்புதல் வந்துட்டுது. இந்த 19 பிறகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட இருந்தும் பெறலாம். வந்த பிறகு நான் போகிறதை பற்றி யோசிக்கலாம். கச்சத்தீவு விவகாரம் எதற்காக சூடு பிடித்துள்ளது? இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இலங்கை மீனவர்கள் கருத்து தெரிவித்தனர். கச்சதீவை கண்டிப்பாக மீட்டே தீருவோம் அப்படின்ற அறிக்கைகளை பேசி அந்த வீர வசனங்களை பேசும்பொழுது அந்த மக்கள் ஏமாந்து, இன்னும் உண்மை தெரியாமல் ஏமாந்து அவர்கள் யாருக்கோ ஒருவர்களுக்கு அந்த கவர்ச்சி அரசியலே வாக்களிக்க போகிறார்கள். இதுதான் உண்மை. எனவே கச்சதீவுக்காக நாங்கள் பெருசாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை. இந்த நாட்டை சீரழித்து, நாட்டை கொள்ளையடித்து எல்லா பணங்களையும் வெளியிலே கொண்டே சுருட்டி வைத்துவிட்டு இன்று எல்லா நாட்டிலும் கையேந்து ஒரு நிலை வந்த காரணத்தால் இந்தியா 2 பிடித்து கொண்டு இந்த பக்கம் திரும்பண்டா திரும்பவனும் இந்த பக்கம் திரும்பா திரும்பவனும் என்ற ஒரு நிலைக்கு இலங்கை இருக்கிறது. எனவே தாங்கள் இதையும் பேசலாம், இதையும் செய்யலாம் என்ற நோக்கத்திலே இன்று தேர்தல் பிரச்சாரத்திலே கச்சதீவை மீட்டு தருவோம், கச்சதீவை மீளப்பெறுவோம் என்ற ஒரு தொனியிலே பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். கச்சதீவு இலங்கைக்குத்தான் சொந்தமானது என்பது இலங்கை அரசாங்கத்துக்கு திட்டவட்டமாக தெரியும். எனவே இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்ல வேண்டும் அல்லது எதிர்ப்பான அறிக்கையை விட வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல அவர்களிடமும் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம்.